ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கோல் வச்சுருக்கோம். சில பேருக்கு நிறைய கோல்ஸே இருக்கும். ஆனால் நம்மளோட கோல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய டெக்னிக் ஃபாலோ பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப நாளாக நான் என்னோட கோல் அடையணுங்கிறதுக்காக நிறைய டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களோட விஷஸ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த டெக்னிக்கை நீங்கள் தொடர்ந்து 10 days ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். 10 நாளில் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னிக் தான் இந்த டெக்னிக். இதுவும் ஒன் ஆஃப் த சால்ட் டெக்னிக் தான். கை நிறைய கல்லுப்பை எடுத்து 10 நாள் நீங்கள் தொடர்ந்து ஒரே விஷயத்துக்காக இந்த டெக்னிக்கை நான் சொல்கிற மாதிரி சொல்கிற டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பிறகு அது உண்மையிலேயே ஒரு மேஜிக் மாதிரி உங்களோட விஷஸ் உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். நீங்கள் ரொம்ப அதிசயப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னென்னவோ பண்ணோம் ஆனால் நம்மளுக்கு எதுவுமே நடக்கலை, ஆனால் இந்த டெக்னிக் ரொம்ப சீக்கிரத்தில் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிரமிப்பை கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் சூப்பரான டெக்னிக் தான். சரி, ஏன் தெரியுமா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது? அதுக்கு காரணமே நீங்கள் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஸோ அதுக்கு எந்த முயற்சியுமே எடுத்துருக்க மாட்டீங்க. அல்லது ஏதாவது ஒரு தடையாக இருக்கலாம், அது அப்படியே ஸ்டாப்பாக இருக்கலாம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், என்ன நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம நினச்சது நடக்கல ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் நடக்குதே அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் எனர்ஜி பூரா நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வின் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் இந்த இடத்துல டவுன் ஆகிட்டே இருப்பீங்க, ஃபெயிலியராக இருப்பீங்க. ஸோ அப்போ ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற அந்த சின்ன விஷயத்தை உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி கவலைப்படுறதுனால உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஸ்டோர் ஆயிடும். ஸோ அப்போ எகெயின் அண்ட் எகெயின் வந்துட்டு அதை நினச்சி வருத்தப்படும் போது அதையே தான் நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அதே விஷயத்த தான் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. அதனால தான் உங்களால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டவுன் ஆகிடுவீங்க. ஒரு தடவை ஃபெயிலியர் ஆனாலும் சரி, 100 தடவை ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அந்த விஷயத்தை நீங்கள் வின் பண்ணுற வரைக்கும் விடவே விடாதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணி 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 அந்த விஷயத்தை நீங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் அந்த சந்தோஷத்தில் மூழ்கும் போது நீங்கள் தொடர எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும். எல்லாத்துலேயும் தொடர்ந்து நீங்கள் வெற்றியை தான் காண்பீங்க. எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுக்கு இது நடக்காது கிடைக்காதுன்னு நீங்கள் போய் நின்னால் கூட ஃபைனலாக நீங்கள் மட்டும்தான் அதில் வின் ஆகி நிற்பீங்க. அந்தளவுக்கு உங்களால் அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி மணியை அட்ராக்ட் பண்ணால் அது நம்மக்கிட்ட ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம சக்ஸஸை அட்ராக்ட் பண்ணிட்டோம் ஒன்ஸ் அப்படின்னாலும் அந்த சக்ஸஸ் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சின்ன சோகத்தில் மூழ்கிட்டீங்க அப்படின்னா கூட அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நினச்சி நீங்கள் சோகமாகி கவலை பட்டுட்டீங்க அப்படின்னாவே மீண்டும் மீண்டும் அதே தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நமக்கு வெற்றியே கிடைக்காது, நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது, நமக்கு நல்லதே நடக்காது, இந்த மாதிரிலாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்துட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு அதே தான் நடக்கும். அதனால தான் நம்ம லைஃப்பில் நடந்த கெட்ட விஷயங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு கிராட்டிடியூட்ல கூட நம்ம பாசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம எழுதுகிறோம். அதே மாதிரி நடந்த நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் தாங்க முடியலனாலும் அதெல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே உங்கள் லைஃப்பில் திங்க் பண்ணுங்கள். எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும் இருங்க, அப்போ தான் நீங்கள் எப்போவுமே நல்லதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, எந்த கோலாக இருந்தாலும் எந்த விஷயஸாக இருந்தாலும் 10 நாளில் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு நம்ம இந்த சால்ட் டெக்னிக்காக எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திருக்கணும். ஷார்ப்பாக ஒரு 5 o'clockலாம் இந்த டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு நீங்கள் ராத்திரியே நீங்கள் தூங்குகிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கல்லுக்கு ஒரு பேக்கெட்லையோ அல்லது பவுல் நிறையாவோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணுங்கள், முகம் கழுவுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு தரையில் உட்காந்து, அதாவது தரையிலனா அப்படியே தரையில் உட்காரக்கூடாது, நீங்கள் ஏதாவது ஒரு மேட்டில் கீழே உட்காந்துக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு பெட்டு மேலே உட்காந்து அல்லது சேர் மேலே உட்காந்து இந்த டெக்னிக் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ளோரில் தான் உட்காந்து பண்ணும். அதனால் அந்த ஃப்ளோரில் ஒரு மேட்டு அல்லது டவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காருங்க. இப்போது உங்களால் கைகளில் எவ்வளோ உப்பு அள்ள முடியுதோ
அவ்வளோ உப்பை நீங்கள் கையில் ரெண்டு கைகள்லையும் எடுத்துக்கணும். உங்களால் எவ்வளோ பிடிக்க முடியுதோ அந்தளவுக்கு கல் உப்பு தான் யூஸ் பண்ணும். ஸோ ரெண்டு கையிலையும் நிறைய கல் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கல் உப்பை நீங்கள் ஒன்றா சேர்த்து உங்கள் ரெண்டு கைகள்லையும் வச்சாலும் சரி, அல்லது உங்களோட தைஸ் மேலே அப்படியே ரெண்டு கைகளில் உப்போடு நீங்கள் வச்சாலும் பரவாயில்ல. அந்த கல் உப்பை நீங்கள் கையை இறுக்கி க்ளோஸ் பண்ண தேவையில்லை, ஓப்பனாகவே நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்லாம் நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட எனக்கு இது வேணும்னு கேட்டிருப்பீங்க. எனக்கு நல்ல வேலை வேணும், எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கணும், என்னோடய கடன் பிரச்சனை தீரணும், என்னோடய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், என்னோடய குழந்தைங்க நல்லா படிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷஸை வந்துட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி கேட்பீங்க எனக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டெக்னிக்கில் நீங்கள் நடந்த மாதிரி தான் சொல்ல போகிறீங்க. அதாவது நம்ம வாட்டர் டெக்னிக் ஒன்று பண்ணியிருப்போம், பிளைன் கிளாஸ் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்மளோட விஷஸ் நடந்துருச்சுன்னு சொல்லி இம்மிடியட்டாக அந்த வாட்டரை குடிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் அந்த வாட்டரில் எப்படி நம்ம ஒரே ஒரு விஷஸ் மட்டும் எடுத்து அது நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த வாட்டரை குடித்தோமோ, அதே மாதிரி இந்த டெக்னிக்கில் நீங்கள் ஒரே ஒரு விஷ் தான் சொல்லணும். அந்த விஷம் வந்துட்டு 21 டைம் சொல்லணும், அதுவும் வந்து அந்த விஷஸ் நடந்துருச்சுன்னு சொல்லணும். ஸோ இந்த விஷஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு நல்லது செய்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை 3 முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன விஷஸ் நடக்கணுமோ அந்த விஷஸை 21 டைம் சொல்லணும், அதுவும் அந்த கல்லூப்பை பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஜாப்க்காக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ ஒரு சில 2 மார்க்கில் 3 மார்க்கில் கூட நீங்கள் தவற விட்டுருப்பீங்க, மீண்டும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு நினச்ச வேலை கிடைக்கணும்னு நினைக்கலாம், அப்ராட் போகணும்னு நினைக்கலாம். ஸோ அவங்க எல்லாம் எப்படி விஷஸை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விரும்பிய வேலை எனக்கு கிடைத்து விட்டது, நான் எதிர்பார்த்த சம்பளத்தில் எனக்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றி 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 அந்த மாதிரி சொல்லணும். இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை 21 டைம்ஸ் வந்துட்டு அந்த கல்லூப்பை பார்த்து சொல்லணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான பணமாக இருந்தாலும், உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா இருந்தாலும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னாலும், உங்களோட குடும்ப பிரச்சனைகள் தீரணும்னாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு நடந்துருச்சுன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லி 21 டைம்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த கல்லுப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களோட ஜிங்கில் நீங்கள் அப்படியே கொட்டி, அதாவது டேபை திறந்து விட்டு நீங்கள் அதில் கொட்டிடலாம். ஸோ இதே மாதிரி தான் காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் இதை செஞ்சுருக்கணும். ஏன் இந்த டைமில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தூங்கி எழுந்து அரை மணி நேரம் நம்மளோட ஆள் மனசில் இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் இந்த டெக்னிக்காக உங்களுக்கு நடந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் உங்களோட கோல் வந்துட்டு நிறைவேறும். அது மட்டுமல்ல, கல்லூப்புக்கு அபார சக்தி இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன நினைச்சாலும் உங்களுக்கு நடந்தே தீரும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்துட்டு இடையில விட்டுறக்கூடாது. ஒரு 3-4 days பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கம்ப்ளீட் பண்ணுறது அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து 10 days வந்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு 10 நாளில் இந்த கல்லுப்பை வச்சு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் அது நடந்துடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த 10 days முடியறதுக்குள்ளேயே உங்களோட கோல் வந்துட்டு உங்களால் அடைஞ்சிருக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் இந்த டெக்னிக். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, என்னால் ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கவே முடியாது, நான் அதுக்கப்புறம் ராத்திரி பண்ணலாமா ஆஃப்டர்நூன் பண்ணலாமான்லாம் கேட்பீங்க. ஸோ அந்த டைமில் பண்ணுறது, நம்ம நினைக்கிற டைமில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இந்த டெக்னிக்காக நீங்கள் ஏர்லி மார்னிங் தான் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப சீக்கிரத்தில் உங்களோட கோல் வந்து அந்த 10 நாளையே நடந்துடும். அடுத்து 10 நாளுமே நீங்கள் ஒரே கோலுக்கு தான் வந்துட்டு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். 10 கோல் இருக்குன்னு சொல்லிட்டு 10 நாளும் வேறு வேறு கோலுக்காக நீங்கள் இந்த டெக்னிக்கை செய்யக்கூடாது. சப்போஸ் நீங்கள் 1st கோலுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, 3 days உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா திரும்ப 2nd கோலுக்காக 1st தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், 10 days. ஸோ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம். ஒவ்வொரு நாள் ராத்திரி நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட பெட் பக்கத்துலேயே நீங்கள் ஒரு பவுலில் கல்லுப்பு நிறைய எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தீர்ப்பு விதி என்ற டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.